வணக்கம், ஸ்ரீவின் ப்ரொடக்ஷன், சரவணன் பேசுகிறேங்க. கடந்த 2013ல் நாங்கள் மாசாணின்ற படத்தை வந்து தயாரித்தோங்க. அதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 4 படங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறோம். இப்போ கடைசியாக வந்து ஜிவி பிரகாஷுடைய அடங்காதுன்ற படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குங்க. 20க்கும் மேற்பட்ட படங்களை வந்து விநியோகம் செஞ்சுருக்குறோம். அதில் நிறைய பேர்கிட்ட வந்து நாங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கிறேன். அதில் முக்கியமாக வந்து அன்பு சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 4 வருஷமாக எனக்கு சாரை தெரியும். எங்களுக்குள்ள ஒரு ஒரு மரியாதை மிக்க ஒரு நட்பு இருந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். சொல்லணும், சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், எந்த விஷயத்துக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு நிறைய விஷயங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு படங்கள் வாங்குறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், விநியோகமாக இருக்கட்டும், ரிலீஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அசோக்குமாருடைய மரணம் வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய நிகழ்வுங்க. எங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த மாதிரி வந்து வரக்கூடாதுன்றது நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க. பட் இதில் அன்பு சாரை வந்து நான் பார்க்க வந்து நிறைய பேருங்க, நிறைய கரண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து அன்பு சார்கிட்ட வந்து வந்திருக்காங்க, போயிருக்காங்க, வரவு செலவு பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக இருந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரி நல்லா தாங்க இருந்தது. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னவோ தெரியல, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாலையும் ஒரு காழ்ப்புணர்ச்சினாலையும் வந்து அன்பு சாரை பற்றி தப்பாக சொல்கிறதோ இல்லை எதுவோ வந்து அது நல்லதாக தெரியலங்க. முக்கியமாக வந்து இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமா உட்காந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இதில் எப்படி வெளியில் வரலான்றதை பார்த்து நல்லபடியாக வந்து இன்னும் சுபிக்ஷமாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தொடர்ந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றது வந்து என் கையில் இல்லைங்க, எல்லாம் ஆண்டவங்கிட்ட இருக்குது. அதில் திரும்பவும் சொல்கிறேங்க, அன்பு சார் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ஒரு எனக்கும் அவருக்கும் ஒரு மரியாதைக்குரிய நட்பு இருந்திருக்கே தவிர இதில் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அவர் எல்லாம் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும், ஒன்றும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாருமா சேர்ந்து, தயவுசெய்து எல்லா ப்ரொடியூசரும் கேட்குறேன், எல்லாருமா சேர்ந்து இதை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போக பார்ப்போம். சினிமா வந்து நல்ல நல்ல தொழிலுங்க. நாங்கள் வேற தொழிலிருந்து வந்திருந்தால் கூட ரொம்ப விரும்பி தான் அந்த தொழில் செய்கிறோம். பட்டு இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு வராமல் இனிமேல் இருக்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைப்போங்க. நன்றி, வணக்கம்.